ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். சுவையான சுழியம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சுழியம் செய்கிறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒரு கப் தேங்காய் துருவலை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கரையட்டும். கரையிற அளவு இருந்தால் போதும். கரைஞ்சாலும் நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டிக்கலாம். நான் நேரடியாக வேக வச்ச கடலைப்பருப்புலேயே வடிகட்டிக்கிறேன். வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன். வெள்ளத்தை வடிகட்டிட்டேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா ஒரு கப் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டஃபிங்கை இதில் முக்கி முக்கி எண்ணெயில் போடணும். அதனால் அந்தளவு மாவு கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். மாவு நல்லா ஆறிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். சுழியம் உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்தளவு பிடிச்சிங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன். எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். நம்ம மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் அவுட். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ சுழியத்தை போட்டுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதை நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி எல்லா உருண்டையும் எல்லா சுழியத்தையும் போட்டேன். குக் ஆனதுன்னா எடுத்துக்கலாம். சுழியம் ரெடி ஆகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா பார்த்துங்க. சுவையான சுழியம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.